இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இன்றைக்கு சென்னை மாநகரம் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை ஒழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் சென்னை மாநகரத்தில் 14ஆம் தேதி இரவு மழை பெய்தது, 15ஆம் தேதி ஓரளவு பகலிலே பெய்தது, விட்டு விட்டு பெஞ்சது, 16ஆம் தேதி மழையே இல்லை. இன்றைய தினம் கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அதிகன மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயில் தான் பிரகாசமாக இருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்த பிறகு எந்த மழையும் காணா, ஆனால் குறைந்த அளவு மழை பொழிவு ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட சென்னை மாநகரம் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் தத்தளித்திய காட்சியை உங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தேன். பல்வேறு இடங்கள் ராயபுரம், ஆர்கே நகர், அதுபோல் இன்றைக்கு வேளச்சேரி, பெருங்குடி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், புளியந்தோப்பு, சோழிங்கநல்லூர், குளத்தூர், கோயம்பேடு மார்க்கெட், இன்னும் பல பகுதியில் உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி மக்கள் பட்ட துன்பங்களை இன்றைக்கி காட்சிப்படுத்தி வெளிக்கப்படுத்தினீங்க. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்கள்லாம் எங்கேயுமே தண்ணி தேங்கலை, மக்கள் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான தவறான செய்தி வெளியிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஊடகத்திலிருந்து செய்தி தான் நான் சொல்கிறேன். 2022ஆம் ஆண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சென்னை மாநகரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சர் உட்பட, அமைச்சர் உட்பட, மேயர் உட்பட எல்லாம் தெரிவித்தாங்க. அதுக்கு இப்போ 2023லையும் இதே கருத்து தான் சொன்னாங்க. மழை பொழிவு ஏற்படுகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று இன்றைய முதலமைச்சரும் சொன்னார், ஏனைய அமைச்சர்களும் சொன்னாங்க, மேயரும் சொன்னாங்க. இப்போ தான் சொல்லலை, இந்த முறை தான் சொல்லலை. ஏன்னா தண்ணி தேங்கி நீங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்திக்கிட்டீங்க. இன்றைக்கு உண்மை நிலை வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக வங்கி, ஜெர்மன் பன்னாட்டு வங்கி, ஜெய்கா வங்கி போன்ற வங்கியின் மூலமாக நிதியை திரட்டி சுமார் 2400 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கின்ற பணி துவங்கப்பட்டது. சுமார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எஞ்சியுள்ள கால்வாயை இன்னும் இவர்கள் அந்த பணி நிறைவேற்ற முடியல. ஆங்காங்கே அந்த பணிகள்லாம் பாதி பாதியில் நிற்குது. எல்லாமே தொலைக்காட்சியில் காட்டிய காட்சி தான் நான் சொல்கிறேன். இன்னும் முழுமை பெறல. 40 மாத காலம் இந்த ஆட்சி நடந்துட்டுது. 40 மாத கால ஆட்சியில் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லித்தான் இந்த ஆட்சி தொடர்றாங்கிற ஒழிய மக்களுடைய பிரச்சனை தீர்த்ததாக எதுவுமே இல்லை. ஆக உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கனமழை பொழிகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் எல்லா வீதிகளும் தங்கி தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக மழைநீர் வடிகால் பணி நான் கொண்டாந்து அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்காரு. அதோடு இன்றைக்கு இந்த வெள்ள நீர் வேகமாக வடிவதற்காக கூவம் மற்றும் அடையாற்றில் வெள்ள நீர் எளிதாக செல்வதற்கு கரையோரங்களில் இருந்த 17750 குடியிருப்புகளை வேறு பகுதிக்கு கட்டணம் கட்டி கொடுத்து மாற்றி அமைச்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் 48 கிலோமீட்டர் நீளமுள்ள சுமார் 30 நீர்நிலைகள் கால்வாய்கள் அதை அவ்வப்போது தூர்வாகிட்டே இருந்தோம். ரோபோட்டிக் எக்ஸ்வேட்டர் மற்றும் மினி ஆம்பிஃபியன் இப்படிப்பட்ட வாகனத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த கால்வாய்கள் தூர்வாகின்ற பணி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இதை முழுமையாக தூர்வாராத காரணத்தினால்தான் இந்த தண்ணீர்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி தூர்வாருகின்ற பணியில் மேற்கொள்ளப்பட்டதோ அதை தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தண்ணீர் கூட தேங்கி நிற்காது.